அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவரது பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். திரு அவை இன்றைக்கு ஒரு நல்ல திருவிழாவை கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கின்றது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கரங்களிலே மெழுகுதிரிகளை ஏந்தி ஆலயத்திற்கு வருவது நம்முடைய வழக்கமாக பழக்கமாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவரை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த திருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விழா குறித்த ஒரு நிகழ்வை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் சொல்ல நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். கிபி 526ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் நகரை மிகப்பெரிய கொள்ளை நோய் தாக்கவே சிறியவர் முதல் பெரியவர் வரை மக்களில் நிறைய பேர் இறந்து போனார்கள். இதை பார்த்த யாவரும் செய்வதறியாமல் திகைத்தார்கள். அப்போது திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின், இந்த கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி மக்கள் அனைவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதுதான் என தீர்மானித்து அவ்வாறு ஜெபித்தார். இதனால் விரைவிலேயே கொள்ளை நோய் நீங்கியது. அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே திருத்தந்தை அவர்கள், ஆண்டவர் மக்களை சிறப்பான விதத்தில் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றியதால் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாட பணிந்தார். அப்படி தோன்றியதுதான் இவ்விழா. இந்த விழாவினுடைய வரலாற்று பின்புலம் என்ன என்பதனை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அற்புதமானது. ஆண்டவரை இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்து என்னும் அடிமைத்தள விடுதலையிலிருந்து விடுவிப்பதற்காக 10 விதமான வாதைகளை அனுப்பினார். அவற்றிலே ஒன்றுதான் ஆண் தலைப்பேறுகளை கொல்லுதல். ஆண்டவரின் தூதர் எகிப்து நாட்டினரின் வீடுகளை கடந்து செல்கிற பொழுது இரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளிலே இருந்த ஆண் தலைப்பேறுகளை கொன்று போடுகின்றார். அதே நேரத்தில் ஏற்கனவே இரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்த இஸ்ராயலின் வீடுகளிலே இருந்த ஆண் தலைப்பேறுகளை அவர் கொல்லாமல் கடந்து செல்கின்றார். இதன் பொருட்டுத்தான் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற ஒரு நிலை உருவாகின்றது. இதனை விடுதலை பயண நூல் 13ஆம் அத்தியாயம் 2வது வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், இஸ்ராயல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை. இயேசு தலைப்பேறு என்பதனால் மரியாவும் யோசேப்பும் அவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் கட்டளையை, மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். மோசேயின் சட்டப்படி குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் நாளில் செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறாக்குஞ்சி அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் மரியாவும் யோசேப்பும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வசதி இல்லாததால் 2 மாடப்புறாக்களை கொடுத்து மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இயேசு இறைமகன். அப்படி இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் மோசையிட்ட கட்டளையை நிறைவேற்றி எல்லாருக்கும் முன்மாதிரியாய் விளங்குகிறார்கள். இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் போது அங்கே சிமியோனும் அண்ணாவும் வந்திருக்கின்றார்கள். இவ்விழா 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை முதலாம் ஜஸ்டின் என்பவரால் திரு அவையிலே சேர்க்கப்பட்டது என்பதை மேலே நாம் கேட்டோம். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில்தான் இந்த விழா இன்னும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் என்பவர்தான் குருக்களும் இறைமக்களும் கையில் மெழுகுதிரிகளை ஏந்தி பவனியாக செல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார். அதனால்தான் இந்த விழா மெழுகுதிரி திருநாள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விழா நமக்கு சொல்லித்தருகின்ற வாழ்க்கைக்கான பாடம் என்ன என்பதனை இப்பொழுது கேட்டறிவோம். நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவர் தன்னையே முழுமையாய் ஆண்டவர் பணிக்காய் அர்ப்பணிக்கின்றார். அதனால் அவர் மரியாவும் யோசேப்பும் காணாமல் போன தன்னை 3 நாட்களுக்கு பிறகு கோவிலில் கண்டுபிடிக்கும் போது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்கிறார்.
லூக்கா 2:49. அதே போன்று என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்கிறார். யோவான் 4:34. இவ்வாறு அவர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு இறைவனின் விருப்பமே தன்னுடைய விருப்பம் என உணர்ந்து செயல்படுகிறார். திருமுழுக்கின் போது முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாம் கடவுளுக்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்கிறோமா அல்லது கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை மாவீரன் நெப்போலியன் படையில் இருந்த படைவீரன் ஒருவன் மார்பிலே குண்டடிப்பட்டு கிடந்தான். அப்பொழுது அவனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள். அதன் வலிகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது மருத்துவர் ஒருவர் அவனுக்கு நெஞ்சுக்கு நேராக கத்தியை இறக்கி மார்பிலே பாய்ந்த தோட்டாவை எடுக்க முற்பட்ட போது அவன் அந்த மருத்துவரை பார்த்து சொன்னான், தயவு செய்து கத்தியை மெதுவாக இறக்குங்கள், ஏனெனில் என்னுடைய நெஞ்சில் மாவீரன் நெப்போலியன் இருக்கின்றான். நீங்கள் வேகமாக கத்தியை இறக்க அது அவனுக்கு வலிக்கப் போகிறது. அவன் நெப்போலியனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாக தன்னையே அவனுக்கு அர்ப்பணித்திருந்தவனாக இருந்ததால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரித்திருப்பான் என்று நாமும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு சாதாரண படைவீரனே தன்னுடைய படை தலைவனுக்கு இவ்வளவு பிரமாணிக்கமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட நாம் எந்த அளவுக்கு அர்ப்பண உணவோடு இருக்க வேண்டும் என நாம் சிந்தித்து பார்க்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலடிகளார் சொல்லுவார், வாழ்வது நானல்ல என்னிலே கிறிஸ்துவே வாழுகின்றார் என்று சொல்லி கலாத்திய நூல் 2:20 வாக்கிலே கூறியிருக்கின்றார். ஆம், ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை கொண்டாடுகின்ற போது நமது மனநிலையும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக நம்மையே முழுவதும் அர்ப்பணிப்போம், அவராகவே மாறுவோம். எல்லா மக்களுக்கும் ஒளியாயிருத்தல். கோவிலில் இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது அங்கே இருந்த சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்கிறார். இப்படி சொல்லிவிட்டு இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்படும் அருளும் ஒளி என்பார். ஆம், இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் ஒளி ஆகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த உன்னதமான ஒளியை பெற்றுக்கொண்டு நாமும் இந்த உலகிற்கு ஒளியாக வேண்டும். நாம் எப்படி ஒளியாவது என்பது நமது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இக்கேள்விக்கான பதிலைத்தான் ஏசையா இறைவாக்கினரது நூலிலே 58 நாம் படிக்க பார்க்கலாம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய நல்ல செயல்களின் வழியாக ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு நாம் அறிவிக்க முடியும். அதன் வழியாக நாமும் மக்கள் முன் ஒளியாக முடியும். துன்பங்களை ஏற்றுக்கொள்ளல். இவ்விழா நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான செய்தி துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். இயேசு இறை பணிக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்ட பிறகு அவர் பல்வேறு துன்பங்களை அவமானங்களை ஏன் சிலுவை சாவையே சந்தித்தார். அன்னை மரியாவும் இதற்கு விதி விலக்கல்ல. நற்செய்தியில் சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும், இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிறார். லூக்கா 2:35. உள்ளத்தை வாள் ஊடுருவி பாயும் என்பது அன்னை மரியாள் இறை பணிக்காக எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகளை சவால்களை எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. இதைத்தான் திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆண்டவர் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சிமியோன் உரைத்த இறைவாக்கு.
கல்வாரி மலையில் நிறைவேறுகிறது என்கிறார். ஆம், அன்னை மரியாள் இறை பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த பிறகு அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். ஆகையால் இறைப்பணி செய்ய நாம் நம்மையே அர்ப்பணித்திருக்கின்றோம் என்றால் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சவால்களையும் ஆண்டவர் இயேசுவை போல அன்னை மரியாவை போல எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கோவிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இயேசுவை போன்று இறைப்பணிக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். எதிர்வருகின்ற துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள விழைவோம். எல்லா மக்களுக்கும் நாம் ஒளியாய் வாழ்வோம். அதன் வழியாக இறை அருள் நிறைவோடு நாம் பெறுவோம். நேயர் பெருமக்களே, இந்த விழா குறித்த இந்த சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இணைந்திருங்கள் நேயர்களே, கேளுங்கள், மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். நன்றி.